block roast போறதுக்காக இந்த வீடியோ எடுத்துட்டிருக்கீங்களா யாரு நீ என்ன இங்க பவியமா எடுத்துட்டுப்பா குட் மார்னிங் நண்பர்களே சோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான டே ஏன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நாங்க வந்துட்டு விஜய் அண்ணாவோட பி பிளாக் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறது நானும் எங்க அக்காவும் வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி சென்னை வரைக்கும் வந்திருக்கோம் இன்னைக்கு பாக்குறதுக்கு சோ அதுக்குள்ள இப்ப போயிட்டு இருக்கிறோம் தியேட்டருக்கு போயிட்டு நம்ம பாப்போம் நினைச்சேன் ஜாப்பனீஸ் பயமா இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் குழந்தை டெலிவரி ஆகும் போது பீதியில் இருப்பாங்களா அப்பா அம்மா அந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறாங்க ஆபியஸ் அப்படிதான் இருப்பாங்க என்னன்னா எல்லாரும் மூஞ்சிலயும் பீதி தான் தெரியுது என்ன பிரதம் மத்தாள சவுண்ட் எல்லாம் எங்க கேக்குது ஆனா எங்க இருந்தா தெரியல பிளாக்ல எல்லாம் டிக்கெட் கேட்க கூடாதுங்களா டிக்கெட் எல்லாம் காசு கேட்க கூடாது நாங்கள ஓசியில போறதுக்கு தான் வந்தது டிக்கெட்ல காசு கேட்டுக்கினா அப்புறம் பிரதீக்ஷா வார்த்தை வரதான் மாறிடுவா பேமெண்ட் கூகுள் பேவா போன் பேவா மச்சா பே நீங்க இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு வந்ததே இருக்குதான் எனக்கு தான் ஏறணும் சிபி பிளாக் சொன்னாதான் ரொம்ப காம்படிஷனா இருக்கிறாங்க இதான் டி பிளாக்கோட எடிட்டர் எல்லாம் போயிட்டு எங்க அக்கா வேணா அடிப்பா நீ சொல்ற நான் நம்மளாம் கத்திக்கலாம்ண்ணா வந்துட்டு விசில் அடிக்கிற மாதிரி நடிக்கிறதும் எங்க அக்கா வந்துட்டு விசில் அடிக்கிறதும் கரெக்டா இருக்கும் The first few minutes of the movie was fun. After that, the movie was full of suspense and thriller. அருமனா அருமனா அருமன் எடுத்தனா சேர் பண்ண முதலா ஆனா வந்துட்டு படக்கதை ரிவீல் ஆக கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு உழைப்புண்ணா
தெரியாமையா இருக்கும் மியூசிக் டைரக்டர்னா. After second half. Nice. அண்ணா நீங்க ரிவ்யூ சொல்ற படம் டேய் அத நான் கேக்குறேன் திருப்பி படம் வேற வேற என்ன பண்ணிட்டு இருக்கனா டி பிளாக் ரோஸ்ட் போடுறதுக்காக இந்த வீடியோ எடுத்துட்டு They asked us for the movie review and I blabbered some random shit in front of Mike, just like what I do in every one of my video. Vinay! தானே தலைவனின் எஸ்டிஆர் மாநாடு எல்லாரும் கொஞ்சம் வலிய விடு. நான் தான் சொன்ன ரிவ்யூக்கு இவன் அப்படியே நீங்களே கூட்டிட்டு போக்குங்க எல்லா தியேட்டருக்கும். நாங்க போய் ஒவ்வொரு தியேட்டர் நம்மளே ரிவ்யூ கொடுத்துட வேண்டியதுதான். பட் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு போய் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. ஏன்னா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல தான் கிடைக்கும். டிவியில பார்த்தா சத்தியமா கிடைக்காது. அதனால தியேட்டர்ல போய் பாருங்க. படமும் வந்துட்டு ஃபுல் த்ரில்லா செமையா கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டார்ட் டு எண்ட் நீங்க இன்டர்வல் பிளாக் சீன் எல்லாம் வந்துட்டு வேற லெவல். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வேற லெவல். ஆனா மோஸ்டா என்னால எதுவும் காமிச்சிருக்க முடியாது. நான் வீடியோல போடும்போது அப்புறம் சஸ்பென்ஸ் போயிடும் இல்லையா. அதனால நான் முக்காவசி எதுவும் காமிச்சிருக்க மாட்டேன். அதாவது தியேட்டர்ல போய் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம படத்தை தியேட்டர்ல பாருங்க. அப்புறம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு யூடியூபர் இந்த அளவுக்கு பண்ணிருக்காருன்னா சத்தியமா சான்ஸ் இல்ல. ரொம்ப நல்லா பண்ணிருக்க விஜய்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐயா படம் வேற லெவல். தனியா காடு நீபாக மறக்காம பாடு. நாங்க எல்லாருமே காலேஜ் கட்டடிச்சு வந்திருக்கோம். சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்லை.